ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமானவர்களே எனக்கு மிக பிடித்தமான ஒரு விவிலிய பகுதி பௌலடியார் எஃப்எஸ்ஏர் எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு படைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கடவுளின் பெயரால் மற்றவர்களுக்கு நற்செயல் புரியத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம் போதுமான சக்தி இல்லை வாய்ப்பு இல்லை என்று சோர்ந்து போய்விடுகின்றோம் நாம் நலமாக இருக்கிறோம் நம்முடைய தொழில் இருக்கிறது வீடு இருக்கிறது வேண்டிய உறவுகள் இருக்கிறது ஆள் துணை இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் திடீரென்று நோயால் வாடுகிறோம் வேலையை இழந்து விடுகிறோம் நாம் நம்பியிருந்தவர்கள் கூட இறந்து போய் விடுகிறார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம் அன்றைக்கு யூதய மக்களின் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது இதுதான் உசியா அரசர் அவர்களை ஐம்பத்திரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பதினாறாம் வயதிலிருந்து அவரது அறுபத்தெட்டாம் வயது முடிய அவருடைய ஆட்சி காலத்தில் பன்முக வளர்ச்சியை நாடு கண்டது நிலம் நன்றாக விளைந்தது வியாபாரம் பெருகியது ஆனால் என்னாயிற்று இந்த அரசனுக்கு தற்பெருமை தலைக்கு ஏறியது அழியூறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான் அந்த அரசன் தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான் ஒரு குரு செய்ய வேண்டியதை அவன் இருமாப்போடு செய்தபோது ஆண்டவர் அவன் மீது கோபம் கொண்டு தொழுநோயால் துன்புறச் செய்தார் உசியா அரசன் இறந்த பிறகு நாட்டுக்கு என்ன நேருமோ என்று அச்சத்திலே இருந்தார்கள் மக்கள் யூதேயப் பகுதியில் எந்த நிலைமை என்றால் இரண்டாம் எரோபவாம் அரசனுக்குப் பிறகு ஒரே குழப்பம் சமாரிய பகுதியில் ஆறு அரசர்களில் நான்கு அரசர்கள் கொல்லப்பட்டு இறந்தார்கள் என்றால் அங்கே நிகழ்ந்த குழப்பங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் இறுதியாக கிமு எழுநூற்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அசிரியர்கள் படையெடுத்து வந்து அந்த மக்களை அடிமைகளாக்கினார்கள் நாடு கடத்தினார்கள் எங்கே அத்தகைய நிலை நமக்கும் வந்துவிடுமோ என்று கலக்கமுற்றிருந்த சூழ்நிலையில்தான் இறைவாக்கினர் எஸ்ஐயா இறைவனை நோக்கி கண்களை உயர்த்துகிறார் அவருக்கு ஒரு பெரிய இறைவழிப்பாடு கடவுளை காண்கிறார் உயரமான அரியணை அங்கே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் கோவிலை நிரப்புகின்ற அளவுக்கு அவருடைய தொங்கல் அவருக்கு மேல் செராஃபியன்கள் பெரிய வான தூதர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருக்கின்றன இரண்டு இறக்கைகளால் முகத்தை மூடிக்கொள்கின்றார்களாம் இரண்டு இறக்கைகள் கால்களை மூடிக்கொள்கின்றனவாம் இரண்டு இறக்கைகளால் அவை பறக்கின்றனவாம் ஆண்டவர் பெரியவர் எல்லா அதிகாரமும் அவரிடம்தான் இருக்கிறது அனைத்தையும் ஆண்டவர் தான் கட்டுக்குள் வைத்திருக்கக் கூடியவர் என்பதை உணர்த்துவது போல இந்த காட்சி அமைகின்றது இந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலிலும் மிக அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசை என்பதை நினைவில் கொள்வோம் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய இயலாமையை கடவுள் முன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எவ்வளவோ அறிவியல் வளர்ந்திருந்தாலும் தொழிற்புரட்சிகள் நிகழ்ந்திருந்தாலும் தன்னுடைய உயிரை தானே காப்பாற்றிக் கொள்ள மனிதனால் முடியவில்லையே ஆண்டவர் பெரியவர் அதிகாரம் உள்ளவர் அவருக்கு பணிந்து நடந்தால்தான் உன் வாழ்வு சிறக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகின்றார் போலிருக்கிறது இந்த செராஃபியன்கள் ஆண்டவரை நோக்கி பாடுகின்ற பாடலை பாருங்கள் தூயவர் 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 என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பாடுகின்றோமே அந்த பாடலை முதன்முதலாக பாடியவர்கள் இந்த செராஃபியன்கள்தான் மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சி ஆண்டவர் வல்லவர் மட்டுமல்ல எல்லாரை விட பெரியவர் மட்டுமல்ல அவர் புனிதமானவர் அந்த புனிதமானவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புனிதமாக வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுப்பது போல அந்த செராஃபியன்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ராயல் திருப்பாடல்களில் மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா இறைவாக்கனரில் இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இசையா இறைவாக்கினர் நூலில் மட்டும் இருபத்தொன்பது முறை இஸ்ராயேலின் தூயவர் என்று கடவுள் அழைக்கப்படுகிறார் அந்த தூயவரின் பிரசன்னத்தில் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அதிர்ந்ததாம் கோவில் முழுவதும் புகையால் நிரம்பியதாம் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு மீண்டுமாக ஒரு முறை நாம் எல்லாரும் ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர் ஆண்டவரே நீர் தூயவர் என்று அறிக்கையிட்டு அவருக்கு பணிந்து வாழ அழைக்கப்படுகிறோம் வல்லவரும் தூயவருமான ஆண்டவர் முன் மீண்டுமாக நம்முடைய இயலாமையை நம்முடைய பாவ நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு எஸ்ஐயா இப்படித்தான் தன் பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்கின்றார் இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று விவிலியத்தில் பலமுறை நாம் வாசிக்கின்றோம் இறை அச்சத்தோடு தன் பாவநிலையை ஏற்றுக்கொண்டு தூய்மைப்படுத்தப்பட ஏங்கி ஜெபிக்கின்ற எஸ்ஸாயா நம் எல்லாருக்கும் பாடும் லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் எவ்வாறு பேதொரு ஆண்டவரின் கற்றலை கிணங்க வலையை வீசியதால் அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு திகிலுற்று ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகலும் என்று தன் பாவ நிலையை ஏற்றுக்கொண்டாரே பௌலடியார் திமோத்தையுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பாவிகளை மீட்கவே இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் அந்த பாவிகளிலெல்லாம் பெரும்பாவி நானே என்று தன்னுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்றாரே அப்படி பாவிகள் என்று உணர்கின்றவர்கள்தான் இறைவன் முன் தங்கள் இயலாமையை தங்கள் தூய்மையற்ற நிலையை ஏற்றுக்கொள்கிறவர்கள்தான் ஆண்டவரின் அருளை பெற தயாராகின்றார்கள் எஸ்ஐயாவுக்கு உடனே நிகழ்ந்தது என்ன செராபியன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்புப் பொறியினால் எஸ்ஸாயாவின் உதட்டை தொட்டார் உடனே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே துயருறுகின்ற வேதனையில் வாடுகின்ற பாவம் பெருகிவிட்ட இந்த உலகத்தை பாரும் அண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பும் எங்களை தூய்மைப்படுத்தும் எங்களை நலமாக்கும் உண்மையன்று எங்களால் செய்யக்கூடிய காரியம் எதுவும் இல்லை என்று இன்றைக்கு எல்லாருமாக சேர்ந்து நாம் ஜிபிப்போம் அப்போதுதான் நம்முடைய கடமைகளை நிறைவாக செய்ய முடியும் நமக்கு முழுமையாக நலம் அளிக்கின்ற நம்முடைய அன்பு தெய்வம் நாம் பலருக்கு நல்லது செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார் குடும்ப சூழ்நிலையிலும் அர்ப்பண வாழ்விலும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் அத்தகைய பணிக்கு நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறார் எஸ்ஐயாவை கேட்டது போல யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என்கிறார் அன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை கண்ட எஸ்ஐயா ஆண்டவருடைய புனிதத்தை உணர்ந்த எஸ்ஐயா ஆண்டவரால் குணப்படுத்தப்பட்ட எஸ்ஐயா நான் இருக்கிறேன் அடியனை அனுப்பும் என்று பதில் கொடுத்தாரே அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நான் இருக்கிறேன் உம்முடைய வேலையை செய்வேன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று ஆண்டவரால் பயன்படுத்தப்பட நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவர் மகிழ்வோடு நம்மை ஏற்றுக்கொள்வார் நமக்கு தேவையான அருள் அத்தனையும் வழங்குவார் அப்படி ஆண்டவரின் கருவிகளாக அவருடைய பணியை நாம் ஆற்றும் போது பலர் நம்மை தரக்குறைவாக பேசலாம் ஆண்டவர் இயேசுக்கே நிகழ்ந்ததை மனத்தில் இருத்தி நாம் செய்ய வேண்டியதை துணிச்சலுடன் செய்யவும் இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் எல்லாம் வல்லவரின் நல்லவரின் தூயவரின் பாதுகாப்பும் பராமரிப்போம் என்றென்றைக்கும் நமக்கு இருக்கும் என்று துணிந்து செயல்படுவோம் ஆமீன்